தேர்குட்டி அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். இன்னைக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் போர்ட்டில் சில கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். உனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு சம் வாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாமினேஷன் நெருங்கின் இருக்கு, நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்கும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல மெடிக்கல் காலேஜ் போவோம். பெஸ்ட் விஷஸ். குவஸ்டின் நம்பர் 1 ஃபார் யூ. Spermatozoa are nourished during the development by Spermatozoa அப்படின்னா தமிழில் விந்தணும்னு சொல்லுவோம். அதை வளர்கின்ற சமயத்தில் அதற்கு உணவூட்டத்தை தருவது. ஆப்ஷன் ஏ செரட்டோலி செல்ஸ், செவிலி செல்கள். ஆப்ஷன் பி இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ், இடையீட்டு செல்கள். ஆப்ஷன் சி கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ், இணைப்பு திசு செல்கள். ஆப்ஷன் டி மாஸ்ட் செல், மாஸ்ட் செல்கள். அடித்த உடனே இங்கே ஆக்சுவலி இடத்துல இண்டஸ்ட்ரினல் செல்ஸ் இருக்கும், இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ்னு இருக்கணும். இது கொஞ்சம் ப்ராப்ளம். இண்டஸ்ட்ரினல் செல்ஸும் வச்சுக்கோங்க, குடல் செல்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மள வச்சுக்கிறதானே ஆப்ஷனில். இதுக்கு சரியான விடை சொன்ன உடனே உங்கள்கிட்ட இந்த ஆன்சர் வந்தது, வெரி குட். இதற்கு சரியான விடை என்னவென்றால் செர்டோலி செல்ஸ். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் செர்டோலி செல்ஸ் இஸ் டு நரிஷ் தி டெவலப்பிங் ஸ்பெர்மேட்டோசோவா. வளர்ச்சி அடைகின்ற விந்தணுவிற்கு தேவையான உணவூட்டத்தை அளிப்பது செர்டோலி அல்லது செவிலி செல்கள் ஆகும். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. இது கொஞ்சம் நன்னாக கவனிக்கும். ஹவு மெனி மெச்சூர் எக்ஸ் டூ ஈச் ஓவரி ஆஃப் அ நான் ப்ரெக்னென்ட் உமன் டிபிக்கலி ப்ரொடியூஸ் ஈச் இயர்? ஒவ்வொரு வருடமும் கருவுறுதல் நடைபெற்று தாயாக மாறாத நான் பிரெக்னன்ட் உமன், கருவுறாத பெண்ணின் ஒவ்வொரு அண்டகத்திலிருந்தும் வெளிவிடப்படுகின்ற அண்டணுக்களின் எண்ணிக்கை 6, 12, 24, 52, 6, 12, 24, 52. இந்த கொஸ்டின் படிக்கிறப்ப ஒன்னே ஒன்று நீ ஆன்சர் பண்ணிட்ட, வெரி குட். இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஹவு மெனி மெச்சூர் எக்ஸ், எத்தனை முதிர்ச்சி அடைந்த அண்டங்கள், டு ஈச் ஓவரி, ஒவ்வொரு அண்டகத்தின் உட்புறத்தையும். ஓவரி இஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், பெண் இனப்பெருக்கம் உறுப்பாகும். அதுலேருந்து எவ்வளவு மெச்சூர் எக், முதிர்ச்சி அடைந்த அண்டமானது வெளிப்படும். இதில் வார்த்தை என்ன முக்கியம்னா, ஈச் ஓவரி, ஒவ்வொரு ஓவரியிலிருந்தும். ஃபீமேலை எடுத்துனோன்னா ஒரு வருஷத்துக்கு 12 எக் தான் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கேட்டுக்கிறது நம்மள்ட்ட எவ்வளோ ஓவரி இருக்கு, 2 ஓவரி இருக்கு, ஓரினை அண்டகம் 2 ஓவரி காணப்படுகிறது. அப்போ இந்த ஓவரியிலேருந்து 6 வரும், இந்த ஓவரியிலேருந்து 6 வரும். அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஈச் ஓவரின்னு கேட்குறப்ப இதற்கான சரியான விடை என்ன வரும், ஏ 6. இந்த ஓவரியிலேருந்து 6 எக் ரிலீஸ் ஆகும், இந்த ஓவரியிலேருந்து 6 எக் ரிலீஸ் ஆகும், டோட்டலி 12 ரிலீஸ் ஆகும். இந்த ஈச் ஓவரிங்கிற வார்த்தை முக்கியம், அப்போ தான் இந்த 6ங்கிற ஆன்சரை நீ சரியாக எழுத முடியும். வெரி குட், சூப்பராக சொல்லியிருக்க, பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இன் ஹியூமன் ஃபீமேல் த ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் யூட்ரஸ். பெண்களிலே கருவுறுதல் நடைபெற்ற பிறகு கருவுற்ற அண்டமானது இத்தனை நாட்களுக்குள் பதித்து வைக்கப்படும், எங்க, கருப்பையில். ஆப்ஷன் ஏ ஆஃப்டர் 2 மந்த்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல் நடைபெற்று 2 மாதத்திற்கு பிறகு. ஆஃப்டர் 1 மந்த் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், 1 மாதத்திற்கு பிறகு. ஆஃப்டர் 3 வீக்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், 3 கருவுறுதல் நடைபெற்று 3 வாரங்களுக்கு பிறகு. ஆஃப்டர் அபவுட் 7 டேஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல் நடைபெற்ற பிறகு 7 கருவுறுதல் நடைபெற்று 7 நாட்களுக்கு பிறகு. ஸோ ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்னு தெரியும். ஃபெலோப்பியன் டியூபோட டிப்புக்கு ஆம்புலான்னு பேர். வேர் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட் டெக்ஸ் கிளாஸ். ஃபெலோப்பியன் குழலின் முனைப்பகுதியாகிய ஆம்புலாவிலே ஆணினசல்லாகிய அண்டமும் பெண்ணினசல்லாகிய ஆணினசல்லாகிய விந்துவும் பெண்ணினசல்லாகிய அண்டமும் இணையும். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது எங்கே அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூபோட டிப்பில் நடக்கும், ஆம்புலா. அதுக்கப்புறம் அது இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 7 டேஸ். அப்போ 2 கேள்வி நீங்கள் தெரிஞ்சுட்ட, ஃபெலோப்பியன் டியூபோட டிப்புக்கு ஆம்புலான்னு பேர். அந்த இடத்துல தான் யார் சேருவா, மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ஃபியூஸ்ட், ஆண் மற்றும் பெண்ணினசல் இணையும். ஆணினசல் விந்து, பெண்ணினசல் அண்டம் இணைந்து என்ன வரும், ஜைகோட். குட், இதுக்கு சரியான விடை
after about 7 days of fertilization கருவுறுதல் நடைபெற்று 7 நாட்களுக்கு பிறகு கருவுற்ற அண்டமானது கருப்பையிலே பதித்து வைக்கப்படும் so option d is the correct answer next question the part of the sperm that passes into the ovum அண்டத்தின் உட்புறத்தே கருவுறுதல் நடைபெறுகின்ற சமயத்தில் விந்துவின் இந்த பாகமானது நுழையும் ஆப்ஷன் ஏ ஆக்ரோசோம் ஆப்ஷன் பி ஹெட் ஆப்ஷன் சி டெய்ல் ஆப்ஷன் டி ஹெட் நெக் அண்ட் மிடில் பீஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஆக்ரோசோம் நுழையலாம் தலைப்பகுதி நுழையலாம் வால் பகுதி நுழையலாம் தலை கழுத்து மற்றும் வால் பகுதி நுழையலாம் இது உனக்கு தெரியும் ஆன்சர் இருந்தாலும் சொல்லிடுறேன் சரியான விடை உன்னிடமிருந்து கிடைத்திருக்கிறது வெரி குட் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஹெட் நெக் அண்ட் த மிடில் பீஸ் ஆக்ரோசோம் அப்படியே டிசால்வ் ஆயிடும் அப்போ ஹெட்ல இருக்க நியூக்ளியஸ் மிடில் பீஸ் எதுக்குன்னா எனர்ஜி வேணும் மூமெண்ட்டுக்கு ஸோ இது மூணு நுழையும் தலை கழுத்து மற்றும் மைய உடலானது நுழையும் வெரி குட் சூப்பர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டியூரிங் கிளீவேஜ் கிளீவேஜ்னா பிளவி பெருக்கல்னு பேர் The fertilized egg or zygote undergoes successive mitotoxal division to form a ball-like structure called the blastula. The process is said to be cleavage or blastulation. கருவுற்ற zygote ஆனது தொடர்ச்சியான mitotoxal பிரிதலில் ஈடுபட்டு ஒரு பந்தினை உருவாக்கும் இதற்கு தான் cleavage பிளவி பெருக்கல் என்று பெயர் அப்ப என்ன நடக்கும் கேட்டிருக்கோம் The size of the resulting cells decreases. புதிதாக தோன்றுகின்ற செல்களின் அளவானது குறையும் size of resulting cells increases புதிய செல்களின் அளவானது புதிதாக உருவாகிய செல்லின் அளவானது அதிகரிக்கும் size of early embryo increases ஆரம்ப நிலையில் உள்ள கருவின் அளவானது அதிகரிக்கும் size of early embryo decreases ஆரம்பத்தில் உள்ள கருவின் அளவானது குறையும் அப்படின்னு கேட்டிருக்கும் என்ன ஆன்சர் சொல்லும் நீ தான் சொல்லும் எஸ் எஸ் ஓர் அப்சல்யூட்லி கரெக்ட் இதுக்கு என்ன விடை அப்படின்னா பிளவி பெருக்கலின் போது டியூரிங் கிளீவேஜ் த சைஸ் ஆஃப் ரிசல்டிங் செல்ஸ் டிக்ரீசஸ் புதிதாக தோன்றுகின்ற செல்களின் அளவானது குறையும் பந்து மாதிரி தானே இருக்கும் அது உள்ள 1 2 2 4 4 8 ஆகும் அப்போ என்ன ஆகும்னா புதிதாக தோன்றுகின்ற செல்களுக்கு பிளாஸ்டோமியர்ஸ்னு பேர் த நியூலி ஃபார்ம்டு செல்ஸ் ஆர் நோன் எஸ் த பிளாஸ்டோமியர்ஸ் அந்த பிளாஸ்டோமியர் என்று அழைக்கப்படுகின்ற கருக்கோள செல்களின் அளவானது குறையும் ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மெயின்லி விச் டைப் ஆஃப் ஹார்மோன் கண்ட்ரோல் த மென்சுரல் சைக்கிள் இன் ஹியூமன் பீயிங் மனிதர்களிலே மாதவிடாய் சுழற்சிகளை கட்டுப்படுத்துகின்ற ஹார்மோன்கள் இவை எஃப்எஸ்எச் ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் LH luteinizing hormone இது இந்த மெயின்லிங்கிற வார்த்தையை ஞாபகம் மெயின்லி விச் டைப் ஆஃப் ஹார்மோன் கண்ட்ரோல் த மென்சுரல் சைக்கிள் இன் ஹியூமன் பீயிங்ஸ் FSH, LH and estrogen FSH follicle தமிழ்லேயே அப்படியே வச்சுக்கோ LH and estrogen ஆப்ஷன் டி progesterone எஸ் ஆன்சர் ஒன்று சரியாக வந்திருக்கு இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஆன்சரே எழுதலையே உங்களுக்கு எதுக்கு இந்த லாஸ்ட் க்வெஸ்சன் எஸ் குழந்தைகிட்டேருந்து ஆன்சர் வந்திருக்கு இதில் என்னென்னா மெயின்லி விச் டைப் ஆஃப் ஹார்மோன் கண்ட்ரோல் த மென்சுரல் சைக்கிள் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு இதில் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா விச் டைப்னா ப்ரொஜெஸ்ட்ரானை நம்ம சொல்லணும் ஏன்னு உனக்கு ரீசன் தெரியும் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு பேர் ப்ரெக்னன்சி ஹார்மோன்னு பேர் கர்ப்பகால ஹார்மோன் என்று ப்ரொஜெஸ்ட்ரான் அழைக்கப்படும் ஓகேயா விச் டைப் ஆஃப் ஹார்மோனு இங்கே 4 கொடுத்துன்னு தான் சொல்லலாம் எஃப்எஸ்எச் இருக்கும் எல்எச் இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் இருக்கும் ப்ரொஜெஸ்டரான் இருக்கும் இந்த 4 இல்லை இங்கே ப்ரொஜெஸ்டரான் கொடுத்துருக்கோம் அப்போ மெயின்லி விச் டைப் ஆஃப் ஹார்மோன் கண்ட்ரோல் மென்சுரல் சைக்கிள் அப்படின்னா நீ சொன்ன ஆன்சர் சூப்பர் இந்த ஆப்ஷன் சி வரும் ப்ரொஜெஸ்டரான் எப்போ வேலை செய்வான்னா அட் த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி ப்ரெக்னன்சி நடந்துடுத்து ஒரு கரு ஃபார்ம் ஆகிடுத்து அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரையும் யார் பண்ணுவா அப்படின்னா ப்ரொஜெஸ்டரானோட ரோல் முக்கியம் ஸோ இதுக்கு ப்ரெக்னன்சி ஹார்மோன் பேர் மென்சுரல் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறது எஃப்எஸ்எச் எல்எச் ஈஸ்ட்ரோஜன் யுவர் ஆன்சர் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஓகேயா பட் இந்த ஆப்ஷனில் இந்த 4வது ஹார்மோன் இந்த ப்ரொஜெஸ்ட்ரானையும் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த திக்கனிங் ஆஃப் எண்டோமெட்ரியத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கும் பட் பர்ஃபெக்ட் ஆன்சர் எடுத்துட்டோன்னா எஃப்எஸ்எச் எல்எச் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் குட் சூப்பர்
Next question for you. Fertilizer is phospholipid, steroid, carbohydrate, glycoprotein. அப்படினு கொடுத்துருக்கு. இந்த fertilizer, anti-fertilizer எல்லாமே எங்க இருக்கும்னா fertilizer என்பது that is எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் யூ ஃபைண்ட் திஸ். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய ஆர்கானிசம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோயே, அந்த எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது பீசஸ் அண்ட் ஆம்பிபியா மீன் இனங்களிலும் இரு வாழ்விகளிலும் வெளிக்கருவுறுதலானது நடைபெறுகிறது. External means a fertilization or fusion of male and the female gametes takes place outside the body of the animal. ஒரு உயிரினத்தின் உடலின் வெளிப்புறத்தே கருவுறுதல் நடைபெற்றது என்றால் அதனை நாம் வெளிக்கருவுறுதல் என்று அழைப்போம். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபெர்டிலைசன் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, ஐ ஆம் கெட்டிங் த ஆன்சர், குட், பார்த்துட்டு வரேன், எஸ் சூப்பர். இந்த ஃபெர்டிலைசன் என்பது எக்கோட சர்ஃபேஸில் இருக்கும், ஸ்பெர்மோட சர்ஃபேஸில் ஆன்டி ஃபெர்டிலைசன் இருக்கும். ஃபெர்டிலைசன் அட்ராக்ட் ஆன்டி ஃபெர்டிலைசன், ஃபெர்டிலைசனானது ஆன்டி ஃபெர்டிலைசனை கவர்ந்து இழுக்கும். A chemical lock is formed. அவர்களுக்கிடையே ஒரு வேதி பிணைப்பு நடைபெறும். இட் இஸ் அ கிளைகோ புரோட்டீன், கிளைகோ புரதம் என்பது சரியான விடை. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. இன் எக்டோபிக் பிரெக்னன்சி ஃபீட்டஸ் ஜென்ரலி க்ரோஸ் இன். எக்டோபிக் பிரெக்னன்சினா டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் அவுட் சைட் த யூட்ரஸ். கருப்பையின் வெளிப்புறத்தே கருவுற்ற அண்டமானது, சைகோட்டானது வளர்ச்சி அடைதல்லை என்றால் அதற்கு எக்டோபிக் கருவுறுதல் என்று பெயர். இது ஜென்ரலி எங்கே நடக்கும், யூட்ரஸ், கருப்பை, பாடி கேவிட்டி, உடற்குழி, வேஜினா, வேஜினானே வச்சுக்கோ, பிறப்புறுப்பு குழல் என்று கூறுவார்கள், ஃபெலோப்பியன் டியூப், ஃபெலோப்பியன் குழல். உடனே ஆன்சர் கிடைக்கிறது, வெரி குட். இதற்கு சரியான விடை என்னவென்றால் ஃபெலோப்பியன் டியூப்ல தான் மேக்சிமம் நடக்கும். அதாவது யூட்ரஸில் இல்லாமல் வேறு எந்த இடத்துல நமக்கு கருவுறுதல் நடைபெற்று அண்டம் வளர்ந்தால் அதுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சி என்று கூறுவார்கள். அப்படின்னா ஃபெலோப்பியன் குழலை ஞாபகம், அங்கே தான் மேக்சிமம் உங்களுக்கு அந்த எக்டோபிக் பிரெக்னன்சி நடக்கும். கருப்பையின் வெளிப்புறத்தே கரு வளர்ச்சி அடைதல், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் அவுட் சைட் த யூட்ரஸ். கருப்பையின் வெளிப்புறத்தே கருவானது வளர்ச்சி அடைந்தால் அதற்கு தான் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சியின் பேர். குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Phase of menstrual cycle in human that last for 7 to 8 days. மாதவிடாய் சுழற்சியிலே 7 to 8 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. லியூட்டியல் ஃபேஸ், லியூட்டியல் நிலை, மென்சுரேஷன், மாதவிடாய் நிலை, ஃபாலிகுலர் ஃபேஸ், ஃபாலிகுலர் நிலை, ஓவியுலேட்டரி ஃபேஸ், அண்டம் விடுபடும் நிலை. சொன்ன உடனே ஆன்சர் வந்திருக்கு, சூப்பர். இதற்கு மிகச் சரியான விடை என்னவென்றால் ஃபாலிகுலர் ஃபேஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஃபாலிகுலர் நிலை என்பது மிகச் சரியான விடை. சூப்பர், வெரி குட், நான் ஆன்சர் பண்றேன், குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எடுத்துட்டோம்னா, ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், வாய்வழி மாத்திரைகள் என்று அழைப்பார்கள், ஆர் யூஸ்ட் பை ஃபீமேல்ஸ் டு செக். பெண்கள் வாய்வழி மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுதல் இதை தடுக்க உதவுகிறது. இம்ப்ளான்டேஷன், கரு பதிக்கப்படுதல், ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல், ஓவியுலேஷன், அண்டம் விடுபடுதல், என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு வாஜினா, விந்தணுக்கள் பிறப்புறுப்பு குழலின் உள்ளே நுழைவதை தடுத்தல். அது என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்கு, எதை செக் பண்ணணும்னு கேட்டிருக்கு. கரு பதிக்கப்படுவதை தடுக்குமா, கருவுறுதலை தடுக்குமா, அண்டம் வெளிவிடுதலை தடுக்குமா, விந்தணுக்கள் நுழைவதை தடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். இது உனக்கு உடனே ஆன்சர் வந்துடுது, சூப்பர். The main function of oral contraceptives is to prevent ovulation. Oral contraceptive, வாய் வழி மாத்திரைகள் அப்படின்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் சேர்ந்ததாக இருக்கும், ஆர் ஓன்லி ப்ரொஜெஸ்ட்ரான், ப்ரொஜெஸ்ட்ரான் தனியாக இருக்கலாம். இதோட ரோல் என்னன்னா, ஓவிலேஷனை ஸ்டாப் பண்ணுவா. த ரிலீஸ் ஆஃப் எக் ஆர் ஓவம் ஃப்ரம் த கிராஃபியன் ஃபாலிக்கல் இஸ் செட் டு பி ஓவிலேஷன். கிராஃபியன் ஃபாலிக்கிலிருந்து அண்டம் வெளிப்படும் நிகழ்விற்கு அண்டம் விடுபடுதல் என்ற பெயர், அதை ஸ்டாப் பண்ணும். சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. விச் ஆர்கானெல் இஸ் ஆப்சென்ட் இன் ஹியூமன் ஸ்பெர்ம். மனித விந்தணுவில் காணப்படாத செல் நுண்ணுறுப்பு. உடனே ஆன்சர் வருது, ஆப்ஷன் ஏ நியூக்ளியஸ், ஆப்ஷன் பி சென்ட்ரியோல், ஆப்ஷன் சி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா. ஸ்பெர்ம் விந்தணு எடுத்துட்டோம்னா நியூக்ளியஸ் இருக்கும், சென்ட்ரியோல் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எது மட்டும் இருக்காது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஆப்சென்ட். மிகச் சரியான விடை, சூப்பர்.
எண்டோபிளாச வலையமை வலைப்பின்னலானது காணப்படாது என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செர்டோலி செல்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை த பிட்யூட்டரி ஹார்மோன் நோன் அஸ். செர்டோலி செல்களை கட்டுப்படுத்துகின்ற பிட்யூட்டரியில் சுரக்கப்படுகின்ற ஹார்மோன் இது. உடனே ஆன்சர் வந்துடுத்து எல்எச் லியூட்டினைசிங் ஹார்மோன், எஃப்எஸ்எச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், ஜிஹெச் குரோத் ஹார்மோன், ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் உங்களுடைய விடையை பார்த்துக்கிறேன் ஒரு தடவை, ஆன்சர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஐ வாண்ட் டு செக் இட் அவுட் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். எஸ், லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு என்ன போட்டிருக்கேன், ரைட், சூப்பர். எஃப்எஸ்எச் என்று அழைக்கப்படுகின்ற ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன் ஆனது இதனை கட்டுப்படுத்தும். குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, இந்த ஹியூமன் ஃபீமேல் மென்சுரேஷன் கேன் பி டிஃபர்ட் பை த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப். பெண்களிலே இந்த ஹார்மோன்களை நாம் இந்த ஹார்மோன் சேர்ந்த கலவையினை இன்ஜெக்ஷனாக போன்ற சமயத்தில் மென்சுரேஷன் கேன் பி மாதவிடாய் சுழற்சி என்பது மாறுபடலாம். ஆப்ஷன் ஏ, காம்பினேஷன் ஆஃப் எஃப்எஸ்எச் அண்ட் எல்எச், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்எச் ரெண்டையும் கொடுத்துறது. காம்பினேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்ட்ரானையும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது. எஃப்எஸ்எச் ஒன்லி, எஃப்எஸ்எச் மட்டும், எல்எச் ஒன்லி, எல்எச் மட்டும், சூப்பர். இதுக்கும் சரியான ஒரு விடை சொல்லியிருக்கிறீர்கள், இருந்தாலும் அதை செக் பண்ணிட மறந்துடாத. மென்சுரேஷன் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி. இதுக்கு இந்த இன்ஜெக்ஷனில் எந்த இன்ஜெக்ஷனை போட்டால் அதில் மாறுபாடு தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு, ஒரு தடவை பார்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம பார்க்காமல் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒன்று, சூப்பர். ஒரே ஒருத்தர்கிட்டேருந்து ஆன்சர் வந்திருக்கு, இருந்தாலும் பார்ப்போம். இப்போ என்ன கேட்டிருக்கு, மென்சுரேஷன் கேன் பி டிஃபர்ட் பை த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப், இதனை செலுத்துவதன் காரணமாக ஏற்படும். எஸ், இதுக்கு சரியான விடை காம்பினேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் செலுத்தும். ஏன்னா நம்மளுக்கு மாத்திரைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். மதவிடாய் சுழற்சியில் நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோனல் பில்ஸ் போட்டுக்கோம், அதே மாதிரி தான் இன்ஜெக்ஷனும். ஸோ இதுக்கு விடை ஆப்ஷன் பி. குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, எ சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் யோக் and its distribution in the egg will affect. அதாவது யோக் அப்படின்னா தமிழில் கரு உணவுன்னு பேர். யோக் இஸ் அ ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஃபார் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. வளர்ச்சி அடைகின்ற கருவிற்கு உணவூட்டத்தை தரக்கூடிய ஒன்று தான் கரு உணவு என்று அழைக்கப்படும். என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த கரு உணவில் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம், அது எவ்வாறு பரவி இருக்கிறது, இது எதனை பாதிக்கும்னு கேட்டிருக்காங்க. Change in the amount of yolk, ஒரு அண்டத்தில் காணப்படுகின்ற கருவுணவின் அளவு, and its distribution, அது எவ்வாறு பரவி காணப்படுகிறது, அது எதனை பாதிக்கும்னு கேட்டிருக்கோம். A fully matured female sex cell is said to be egg or ovum. முழுமையாக வளர்ச்சி அடைந்த பெண் இன செல்லினைத்தான் நாம் அண்டம் என அழைக்கிறோம். இந்த எக் இருக்கு பாருங்கோலே, அது யோக்கை வச்சு நாலா பிரிச்சிருக்கா. கருவுணவின் அடிப்படையில் நான்காக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏலசத்தல், யோக் இஸ் ஆப்சன்ட், கருவுணவு காணப்படாது. மைக்ரோலசத்தல், ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் யோக் இஸ் பிரசன்ட், சிறிய அளவில் கருவுணவு காணப்படும். மீசோலசத்தல், மாடரேட் அமௌண்ட் ஆஃப் யோக் இஸ் பிரசன்ட், மிதமான அளவில் கருவுணவு காணப்படும். மேக்ரோலசித்தல், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் யூபிஸ் பிரசன்ட், அதிக அளவு கருவுணவானது காணப்படும். டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டோம்னா எவ்வாறு பரவி காணப்படுகிறது. ஐசோலசித்தல், ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட், அதாவது கருவுணவு கருவிலே சீராக அண்டத்திலே சீராக விரவி இருக்கும். டெலோலசித்தல், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், கருவுணவு சமமற்று விரவி இருக்கும். சென்ட்ரோலசித்தல், அண்டத்தின் மத்தியில் மட்டும் காணப்படும். டிஸ்காய்டல், கருக்கோள தட்டினை தவிர எஞ்சியுள்ள பாகங்களில் இருக்கும்னு படிச்சிருப்பேன். இதை பேசிஸாக வச்சுட்டு தான் பிளவி பெருகலே நடக்கும். கிளீவேஜ் மீன்ஸ் அந்த மைட்டோடிக் செல் டிவிஷன். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா, இதில் எந்த வித்தியாசம் வந்தாலும் இட் அஃபெக்ட் த பேட்டர்ன் ஆஃப் கிளீவேஜ். பேட்டர்ன் ஆஃப் கிளீவேஜ்னா பிளவி பெருகலின் வகைகள். நம்பர் ஆஃப் பிளாஸ்டோமியோஸ் ப்ரொடியூஸ்னா எவ்வளவு கருக்கோள செல்கள் உருவாகின்றன. ஃபர்டிலைசேஷன்னா கருவுறுதல். ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட்னா ஜைகோட் உருவாதல். இதுக்கு என்ன சரியான விடைனா, த அமௌண்ட் ஆஃப் யோக் அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் அஃபெக்ட் த பேட்டர்ன் ஆஃப் கிளீவேஜ். அண்டத்தில் காணப்படுகின்ற கருவுணவின் அளவும் அது பரவி இருக்கும் விதமும் அதன் பிளவிப்பெருகளின் முறையினை மாற்றி அமைக்கும்.
So pattern of cleavage in a type irukum. Equal holoblastic cleavage, unequal holoblastic cleavage, abdilana padipo, samamana pilavi perical, samamatra pilavi perical, idala yada vechina, either endai vechina. So either chariana vidai, pattern of cleavage, pilavi pericalin, murayana, the matria make a padam. Good. Next question for you. The part of the fallopian tube closest to the ovary. அண்டகத்தின் அருகே காணப்படுகின்ற ஃபெலோப்பியன் குழலின் பகுதி இஸ்தமஸ் இஸ்தமஸ் இன்ஃபண்டிபுலம் இன்ஃபண்டிபுலம் சர்விக்ஸ் கருப்பை முகப்பு ஆம்புலா ஆம்புலா உடனே ஆன்சர் வருது வெரி குட் இதற்கு சரியான விடை இன்ஃபண்டிபுலம் இஸ் அ கரெக்ட் பார்ட் இன்ஃபண்டிபுலம் என்பது தான் ஃபெலோப்பியன் டியூபின் அருகிலே காணப்படும் சூப்பர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ வாட் இஸ் அ கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் விந்தணு உருவாவதில் சரியான படி ஸ்பெர்மெட்டோகோனியா ஸ்பெர்மெட்டோசோவா ஸ்பெர்மெட்டோசைட் அண்ட் ஸ்பெர்மாட்டிட் ஸ்பெர்மெட்டோகோனியா ஸ்பெர்மெட்டோசைட் ஸ்பெர்மாட்டிட் அண்ட் ஸ்பெர்மெட்டோசோவா ஸ்பெர்மாட்டிட் ஸ்பெர்மெட்டோசைட் ஸ்பெர்மெட்டோகோனியா ஸ்பெர்மெட்டோசோவா ஸ்பெர்மெட்டோகோனியா ஸ்பெர்மெட்டோசைட் ஸ்பெர்மெட்டோசோவா ஸ்பெர்மாட்டிட் உடனே ஆன்சர் அடிக்கிறீங்க ரைட் ஃபார் அப்சல்யூட்லி கரெக்ட் இதுக்கு சரியான விடை இது spermatogonia spermatocyte spermatid and spermatozoa spermatozoa என்பது விந்தணுவினை குறிக்கும் so இதற்கு சரியான விடை என்பது option b good very good next question the main function of mammalian corpus luteum is to produce மனிதர்களில் அல்லது பாலூட்டிகளில் காணப்படுகின்ற corpus luteusன் முக்கியமான பணி இதனை உருவாக்குதல் estrogen progesterone human chorionic gonadotropin relaxin super இதனுடைய முக்கியமான பணி option b progesterone produce பண்றதுதான் அதோட முக்கியமான வேலை estrogen produce பண்ணுவா எல்லாத்தையும் பண்ணுவா பட் நமக்கு எது முக்கியம் அப்படினா very important is the progesterone super very good next question hysterectomy is surgical removal of hysterectomy என்பது இதனை operation மூலமாக வெட்டி எடுத்தலை குறிக்கும் vas deferens mammary gland பாலூட்டும் சுரப்பி uterus கருப்பை prostate gland prostate சுரப்பி answer உடனே வந்துடுது இந்தால செக் பண்ணிக்கிறேன் இதற்கு சரியான விடை என்ன நீங்க எல்லாரும் டிக் பண்ணிட்டே இருக்கீங்க நான் பார்க்கல எஸ் 18th question தப்பா சொல்றேன் நினைக்கிறேன் ரைட் ஒத்தப்பேன் ஆன்சர் வந்திருக்கா ரெண்டு பேர் இருந்து வந்திருக்கு சூப்பர் இதற்கு சரியான விடை ஹிஸ்டரக்டமி the surgical removal of uterus கருப்பையானது நீக்கப்படுகின்ற ஒரு நிகழ்விற்கு தான் ஹிஸ்டரக்டமி என்ற பெயர் குட் ஆன்சர் வந்தது ஒரு குழந்தை ரைட் ஒரு குழந்தை எரர் பரவாயில்லை நோ ப்ராப்ளம் குட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இன் ஹியூமன் ஃபீமேல்ஸ் மியோசிஸ் 2 இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அன்டில் பெண்களிலே மனித பெண்களிலே மியோசிஸ் 2 என்பது இதற்கு முன்வரை நடைபெறாது அல்லது இப்பொழுதுதான் நடைபெறும் ஒன்று யூட்டரைன் இம்ப்ளான்டேஷன் கருப்பை பதிக்கப்படுதல் பர்த் பிறக்கின்ற சமயத்தில் பியூபர்டி பால் முதிர்ச்சி அடைகின்ற சமயத்தில் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் நடைபெறும் பொழுது உனக்கே தெரியும் மியோசிஸ் 1 மியோசிஸ் 2 ரெண்டு நடக்கும் பெண்களை பொறுத்தவரை மியோசிஸ் 2 எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா மியோசிஸ் 2 என்பது எப்போ முடிவடையும்னா யூட்டரைன் இம்ப்ளான்டேஷன்னா கரு பதிக்கப்படுதல் பர்த்தனா பிறத்தல் பியூபர்டினா பருவ முதிர்ச்சி அடைதல் ஃபர்டிலைசேஷன்னா கருவுறுதல் இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கிற சமயத்துல தான் மியோசிஸ் 2ங்கிறது முடியும் அதுவரையும் உனக்கு கம்ப்ளீட் ஆகாது ஸோ இதற்கு சரியான விடை ஃபர்டிலைசேஷன் இருந்தாலும் நீங்க அமிச்ச ஆப்ஷனை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் 19th க்வெஸ்சன் 19th question, yes, ரெண்டு ஆன்சர் வருது ரைட் இதுக்கு ஃபர்டிலைசேஷன் என்பது சரியான விடை குட் சூப்பர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ராஸ்டேட் கிளாண்ட் செக்ரேஷன் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராஸ்டேட் சுரப்பியின் சுரப்பானது இது உருவாக உதவுகிறது லார்வா ஸ்பெர்ம் விந்தணு செமன் விந்தணு திரவம் எக் அண்டம் இதுக்கு உடனே ஆன்சர் வந்துடுத்து இதுக்கு தெரியும் உனக்கு இந்த விந்து செல் திரவம் இருக்கு பாருங்களே விந்தணு இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் அது உருவாக உதவுகிறது செமன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் சூப்பர் எஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ கிளீவேஜ் இன் மேமல்ஸ் பாலூட்டிகளில் நடைபெறக்கூடிய பிளவிப்பெருகலானது
ஹோலோபிளாஸ்டிக் ஈக்குவல் ஹோலோபிளாஸ்டிக் சமமானது, ஹோலோபிளாஸ்டிக் அன்இக்குவல் ஹோலோபிளாஸ்டிக் சமமற்றது, சூப்பர்ஃபிஷியல் மேல்வாரியான டிஸ்காய்டல் தட்டு பிளவி பெறுகள். உடனே ஆன்சர் வந்துடுது, சூப்பர், நம்மள்ட்ட நடக்கிறது ஹோலோபிளாஸ்டிக் ஈக்குவல் கிளீவேஜ், சமமான ஹோலோபிளாஸ்டிக் பிளவிப்பெறுகளானது நம்மிடம் நடைபெறும். குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பியூபர்டி அக்கர்ஸ் இன் மேல்ஸ் அட் த ஏஜ் ஆஃப், ஆண்களிலே பருவ முதிர்ச்சி என்பது பொதுவாக இப்பொழுது நடைபெறும். 8 to 10 years, 8 to 10 வருடம், 12 to 14 years, 12 to 14 வருடம், 16 to 18 years, 16 to 18 வருடம், 20 to 22 years. உடனே ஆன்சர் வருது, யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட், இதற்கு சரியான விடை 12 to 14 years, ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஆண்களிலே பருவ முதிர்ச்சி இப்பதான் நடக்கும், பியூபர்டி எப்பொழுது நடைபெறும், பியூபர்டி என்பது பருவ முதிர்ச்சியினை குறிக்கும், அது 12 to 14 years, 12 to 14 வருடங்களுக்குள் ஆண்களில் நடைபெறும். சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் என்னடா கவனிச்சுப்போம், ஹவு மெனி ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் அ சிங்கிள் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், ஆர் இரண்டாம் நிலை ஸ்பெர்மட்டோசைட்டிலிருந்து எவ்வளவு விந்தணுக்கள் உருவாகும். இது க்வெஸ்சனை கொஞ்சம் நன்னா பார்க்கணும், ஹவு மெனி ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் அ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்லேருந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகும் கொடுத்துருக்காங்க, 4, 8, 2, 1. எடுத்தோடனே ஸ்பெர்ம் வராது, ஸ்பெர்மாட்டிட் வரும், ஸ்பெர்மாட்டிட்லேருந்து தான் விந்தணு வரும். இப்போ நம்மளுக்கு ஸ்பெர்மே கேட்டுட்டோம், அப்போ ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை எடுத்துட்டேன்னா அதுலேருந்து 2 தான் ஃபார்ம் ஆகும். சூப்பராக ஆன்சர் சொன்னேன், மறந்துடாத, ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்லேருந்து 4 ஃபார்ம் ஆகும், ஆனால் ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் நீங்கள் கேட்டிருக்கிறதுனால இதிலிருந்து உருவாகக்கூடிய விந்தணுக்களின் எண்ணிக்கை 2. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஃப்ரம் அ சிங்கிள் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் 2 spermatids are formed. ஃப்ரம் அ சிங்கிள் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் 4 spermatids are formed. ஸ்பெர்மாட்டிட்னா செயல்படாத விந்து, அதுதான் என்னவா மாறும், ஸ்பெர்மா மாறும். ஸோ இதுக்கு சரியான விடை 2 இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்துடுறேன், ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். எஸ், சூப்பர், சூப்பராக சொல்லியிருக்கீங்க, வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை, விந்தணு பிறப்பித்தலை தூண்டுவது, ஆப்ஷன் ஏ ICSH இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன், ப்ரொஜாஸ்டரான் ப்ரொஜாஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன், GH க்ரோத் ஹார்மோன். ஆன்சரை காணும், நீங்கள் உடனே FSH தேடிட்டு இருப்பீங்க. எஸ் சூப்பர், ஆன்சர் வந்துடுத்து செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டோம். எஸ் குட், இதற்கு சரியான விடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுதான் ICSH, இன்டர்ஸ்டீஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இடையீட்டு செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன் என்பது தான் இந்த விந்து செல் பிறப்பித்தலுக்கு துணை செய்யும். FSHக்கு ரோல் இருந்தாலும் இதுவும் முக்கியம். ஸோ இப்போ கொடுத்த ஆப்ஷனில் இதுதான் கரெக்டு. அண்ட் த லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, Blastopore is the opening of. Blastopore என்பது இதனுடைய திறப்பு ஆகும். Option A, Archenron, Archenron. Option B, Blastocoel, Blastocoel. Option C, Coelom, உடற்குழி. Option D, Alimentary Canal, அப்படின்னா உடற்குழி பாதை, உணவு குழி பாதை அப்படின்னு வச்சுக்கலாம், உணவு பாதை. இதுக்கு சரியான விடை உடனே ஆன்சர் வந்துடுத்து, வெரி குட், இதற்கு சரியான விடை என்பது Archenron. And the blastopore is the opening of archenron. Archenron and adaikapadukandra oru kuli indan. Idu gastrulavil kaanapadukandra kuliyaagum. Gastrula nu kelvipattirpen. The cleavage ku apparama gastrulation karungol murayil uruvaagakoodiyadhukku ectoderm, mesoderm, endoderm, purappadai, agappadai, nadupadai adarku pathiyano adai veithirukka koodiya and the gastrula irukkaarungal gastrula la irukka kuliki archenron nu per. அதுக்கு வெளியில இருக்க ஓப்பனிங்க்கு பிளாஸ்டோபோர்னு பேரு, இதற்கு சரியான விடை ஆர்ச்சென்ட்ரான். சூப்பர், ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணேன், பாக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது.